பிக்பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு பிற மொழிகள்லேயும் ரொம்பவே பிரபலமான ஒரு ஷோ. இந்த ஷோ பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழில் சீசன் 1 தான் கம்ப்ளீட்டாக இருக்குது, சீசன் 2, சீசன் 3 இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சியோட கன்னடா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சீசன் 4 முடிஞ்சு சீசன் 5 நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீசனுக்கு நடுவுலையும் 2 மாதம் குறைஞ்சது கேப் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 17 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு நடுவுலையும் குறைஞ்சது 2 மாதம் கேப் ஆச்சு வேணும், அப்போ தான் நாங்கள் வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்லாம் பிடிக்க முடியும் அப்படின்னு இந்த பிக்பாஸ் நிறுவனத்தோட தயாரிப்பு நிறுவனமான எண்டோமல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்லையும் பிக்பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 2 வந்துட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 2 தமிழ் வெர்ஷனை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. ஏற்கனவே சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 2 இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னடா வெர்ஷனில் 1st சீசன்லேருந்து இப்போ நடக்கிற 4th சீசன் வரைக்கும் சுதீப் தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்லையும் கமல் சார் தான் வருவார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வெளியாகிருக்கு. ஸோ பிக்பாஸ் சீசன் 2, 3, 4 எது வந்தாலும் தமிழில் கண்டிப்பாக கமல் சார் வந்துட்டு தான் ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்ற செய்தி அவங்களோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் பார்க்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய விருந்தாக இருக்குது. பிக்பாஸ் சீசன் 2 பார்க்குறதுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மறுபடியும் கமல் சார் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.